திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூசம் மற்றும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தரிசனம் செய்து வருகின்றனர். இதுபற்றி நமது செய்தியாளர் முகமது ரியாஸ் தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம். முகமது ரியாஸ், உங்கள் தகவல்களை பதிவு செய்யுங்கள். பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் கோலாட்டமாடியும் கிரிவலப்பாதையும் பலம் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அறுபறை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதவாணி சுவாமி கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனவரி 27ஆம் தேதி கும்பாபிஷேக திருவிழா நடைபெறுகிறது. இதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போதிலிருந்தே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாலை அணிவித்து விரதம் இருந்து 3 நாட்கள் முதல் 7 நாட்கள் வரை பாத யாத்திரையாக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் கிரிவல பாதையில் அழகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் ஆடியும் அரோகரா கோஷமிட்டும் பக்தி பாடல்களை பாடியும் நீண்ட தூரம் இருந்து வருகின்றனர். பக்தர் தங்களது களைப்பை தெரிவிக்காமல் கோலாட்டம் ஆடியும் வருகின்றனர். மேலும் குழந்தை வரன் வேண்டி முருகப்பெருமானின் தம்பதியினர் குழந்தை பிறக்க வேண்டும் என்று கரும்பில் தொட்டி கட்டி பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். தோளில் சுமந்து கிரிவலி பாதை மற்றும் படிப்பாதை ஆகிய கூட்டங்கள் பக்தர்கள் அதிக அளவில் வந்த வண்ணம் உள்ளனர். கும்பாபிஷேகம் பணிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் தீவிரமாக ஏற்பாடு செய்யும் இந்த வண்ணத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் பழனி பேருந்து நிலையம், கிரிவலி பாதை, மைல் ரவுண்டான வேல் ரவுண்டான மானூர் பாதை, தாராபுரம் சாலையின் அனைத்து பகுதிகளிலும் பக்தர்கள் நீண்ட நேரம் பாத யாத்திரையால் போக்குவரத்து மிகவும் இடையூறா இருக்குமா? பழனி கும்பாபிஷேக திருவிழா குறித்த செய்திகளுக்கு நன்றி முகமது ரியாஷ்.